சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் 48 மணி நேரத்திற்கு அவசர மருத்துவ சிகிச்சை செலவை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் வகையில் உயிர்காக்கும் உயர் சிகிச்சைக்கான கட்டணமில்லா மருத்துவ உதவி திட்டமான இன்னுயிர் காப்போம் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். நெல்லையில் நடைபெற்ற விழாவில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு ஆகியோர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் 9 தனியார் மருத்துவமனைகள் இந்த திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அத்திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ள மருத்துவமனைகளுக்கான கடவுச்சொல்லை வழங்கி இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்வில் 3 பேருக்கு காப்பீடு திட்ட அட்டை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் VSR ஜெகதீஷ், மற்றும் மருத்துவமனை நிர்வாகிகள், மருத்துவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். தமிழகத்தில் உள்ள உயிர்கள் அல்ல, இந்திய தமிழ்நாட்டில் பிறந்த உயிர்கள் அல்ல, உலகம் முழுவதும் வாழ்கின்ற உயிர்கள். தமிழக எல்லைக்குள் விபத்து ஏற்பட்டால் 48 மணி நேரத்தில் அவர்களை பாதுகாப்பது என்னுடைய கடமை என்று சொல்லி வாடிய பயிரை கண்ட வள்ளலார் வரலாற்றில் இடம்பெற்றது போன்று தமிழக முதல்வர் அவர்களும் உயிர்களை பாதுகாப்பதில் முதன்மையானவர். இந்தியாவிலே தமிழக முதலமைச்சர் தான் என்று பெருமை பெற்ற அவர்களுக்கு இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து மக்களுக்கு பயனடைய செய்தமைக்கு நன்றி கூறுவதோடு, தாமிரபரணி 5000-10000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த வரலாற்றை வெளியே கொண்டு வந்தது போன்று பொருளை நாகரிகத்தை கொண்டு வந்தீர்கள். அதுபோல் வரலாற்றில், உலக வரலாற்றில் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய பெயரும் உலகம் இருக்கும் வரை இருக்கும் என்பதை கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களை மீண்டும் ஒருமுறை நன்றி நன்றி என்று கூறி அவர்களே நன்றி வணக்கம்.